எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அறுசுவை சமையலில் லோ ஆயில் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுருக்கேன், ஒரு கப்பு பாலக்கீரையை கட் பண்ணி போட்டுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, சிகப்பு பச்சை மிளகா போட்டுருக்கேன். உங்ககிட்ட பச்சை மிளகா இருக்கும், அது போட்டுக்கலாம். நம்ம வெள்ளை எள்ளு, அரை டீஸ்பூன் ஓமம் எடுத்துட்டுருக்கேன். ஓமத்தை இப்படி சதைச்சு போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி விழற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இப்படி கிரீஸ் பண்ணி, இப்போ இந்த மாவு எடுத்து லைட்டாக அப்படி பண்ண போகிறோம். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். கலர் சேஞ்ச் ஆகின்றது, இப்போ தான் நல்லா வேகட்டும். போய் இதை திருப்பி போடலாம். இந்த பக்கமும் சிம்மிலேயே வேக வைக்கலாம். திருப்பியும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வேக வச்சிடணும். இவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த சப்பாத்தி சொல்லலாம், தோசை சொல்லலாம், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம், நிறைய விட வேண்டாம். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும்.